நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனால் மறுபடியுமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மளோடு கூட தெளிவாக பேசி கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது, அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்திலும் பிரசங்கத்தின் மூன்றாவது பகுதியாக வருகிற தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இன்னும் தெளிவாக பேசும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் எதை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம்? பிரசங்கி என்கிற ஒரு மனிதர் சூரியனுக்கு கீழே காணப்பட்ட அனைத்து விதமான காரியங்களை நாம் குறித்து கேள்விப்பட்டு கொண்டு எல்லாம் மாயை, பார்ப்பது, பேசுவது, பழகுவது, சம்பாதிப்பது எல்லாமே மாயை, எல்லாமே பொய் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை, அவர் உணர்ந்த காரியத்தை நாம் கேட்டோம். முதலாவது கேட்ட காரியம், முதலாவது பிரசங்கி கண்ட ஒரு காரியம், ஐஸ்வர்யம், பணம், பொருள், வேலை, தொழில் எல்லாம் மாயை என்று சொல்கிறார். இரண்டாவது வாரம் நாம் கேட்டது மனிதன் என்பவன் மாயை. நான் பலன் உள்ளவன், நான் இத்தனை வயசு வரை இருப்பேன் என்று சொல்லி எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அப்போ மனிதன் என்பவன் பொய். இந்த மூன்றாவது வார்த்தையாக இந்த நாட்களிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அழிந்து போகின்ற பொருட்கள், காரியங்கள் என்ன என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாக பேசிக்கொண்டு வருகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வாரமும் இந்த நாட்களிலும் நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்க, அப்போ நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், நீர் எங்களோடு கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி நாங்கள் இதை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், தடைகளை மாற்றி போடுங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் உங்களை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்கும் நேரம் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. உங்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள் உருவாக்கும், இன்னும் உங்களை வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் பிரசங்கி 7:26, 28 பிரசங்கி 7:26. கண்ணிகளும் வளஞ்சலுமாகிய நெஞ்சும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணவாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிக்கும் பொழுது இதனுடைய உண்மையான கருத்து உங்களுக்கு புரியும். இந்த வசனம் நல்ல ஒரு மனிதன், ஒரு சாதாரணமான ஒரு பெண் என்கிற ஒரு அழகு, அழகு என்கிற ஒரு பொருள், பெண் என்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளிடத்தில் அவன் தோற்றுவிடுகிறான், அவன் மாட்டிக்கொள்கிறான், தன் ஜீவனை விட்டு விடுகிறான், தன்னுடைய குணாதிசயங்களை இழந்து விடுகிறான், தன்னுடைய பொருட்களை இழந்து விடுகிறான், தன்னுடைய ஞானத்தை அவன் இழந்து விடுகிறான், தனக்கென்று வைத்திருக்கிற ஆஸ்திகளை ஒரு பெண் மூலமாய் அவன் இழந்து விடுகிறான். அழகை பார்த்து ரசித்து இது அழகு, இந்த பெண் அழகு என்று சென்று சொல்லி அழகை பார்த்து பெண்ணை பார்த்து இந்த உலகத்தில் அழிந்து போனவர்கள் ஏராளம். இந்த உலகத்தில் பெண்ணான அழகை பார்த்து அந்த பெண்ணிடம் பேசி பழகி தன்னுடைய ஞானத்தை இழந்தவர்கள் அநேகம், தன்னுடைய சம்பாத்தியங்களை இழந்தவர்கள் அநேகம், ஏன் தன்னுடைய ஜீவனையே தொலைத்தவர்கள் அநேகம் என்று பிரசங்கி சொல்லுகிறார்.
இதில் இதோட அழகாக சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் பிரசங்கி 7 இருபத்தி 28 வசனம் சொல்லுது, என் ஜனம் என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நான் இன்னும் ஒன்றை தேடுதேன், நான் நிறைய காரியங்களை பொய் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், பணம் பொருள் பதவி படிப்பு பட்டம் மனுஷன் எல்லாமே பொய் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஞானத்தின் மூலமாய். எனக்கு நான் என்ன விளங்கி கொண்டே இருக்கிறேன், எல்லாமே பொய். அவர் இன்னும் சொல்கிறாரு, ஒரு அழகான ஒரு பெண், அழகு என்பது பொய், அழகான பெண் என்பவள் அதோட போய் அது மாய என்று சொல்லிட்டு இன்னும் ஆழம் அவர் சொல்கிறாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. அவர் சொல்கிறார், இன்னும் ஒன்றை தேடுதாராம், இன்னும் அவர் தேடி தேடி கண்டுபிடிக்காராம், ஏதோ ஒன்றை தேடி கண்டுபிடிக்காராம். என்ன தேடி கண்டுபிடிக்காராம், 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1000 ஒரு நல்ல மனுஷனையோ ஒரு 100 நல்ல மனுஷனையோ ஏதோ ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாராம். இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. இந்த வசனம் வந்து, இந்த வார்த்தை வந்து நீங்கள் நல்லா அதை படிச்சிங்கன்னா கேட்கும் போது உங்களுக்கு புரியும். 1000 மனுஷருக்குள்ள ஒரு நல்ல மனுஷனை பார்த்துட்டாராம், ஆனால் 1000 ஸ்திரீகளுக்குள்ள நல்ல ஸ்திரீயை அவர் கண்டுபிடிக்கலையாம். தேவனுக்கு பயந்தவள், தேவனுக்கு ஏற்றவள், தேவனை துதிக்கிறவள், தேவனை ஆராதிக்கிறவள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவள், வேதத்தை நேசிக்கிறவள், ஆலயத்தை நேசிக்கிறவள் என்று சொல்லி தேவனுக்கு பிடித்தமான ஒரு ஸ்திரீயை அவர் காணவில்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31:30 வசனம் இப்படியா சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ மாத்திரம்தான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் ஆண்டவர் உயர்த்துவார். அழகு என்பது வேஸ்ட், சௌந்தரியம் எல்லாம் வேஸ்ட். நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், நான் இவ்வளோ கலராக இருக்கிறேன், இவ்வளோ ஒயிட்டாக இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ பெரிய நீள முடி இருக்குது, என்னுடைய கண்கள் இப்படி இருக்குது என்று சொல்லி பார்க்கக்கூடிய அனைத்து அழகும் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதே நீதிமொழிகள் 31:10 வசனத்தில் நீதிமொழிகள் சொல்கிறாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீ அது எங்கே இருக்குது, நல்ல குணம் படைத்தவள், நல்ல குணாதிசயம் உள்ளவள், இருதயத்தில் உண்மை உள்ளவள், தன்னுடைய கணவனை ஏமாற்றாதவள், தன்னுடைய பிள்ளைகளை ஏமாற்றாதவள், தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஏமாற்றாதவள், தன்னுடைய மாமனார் மாமியாரை ஏமாற்றாதவள், நல்ல ஒரு குணாதிசயமுள்ள பெண் மகளை எங்க, அந்த மகளை கண்டுபிடிப்பது விலையேறப்பட்டது, முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுவது புரியும் என்று சொல்கிறேன். அதாவது அழகு மாயை, அழகு பெண்கள் மாயை. அதோடு கூட பிரசங்கி இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்கிறாரு. பிரசங்கியில் 11 எடுத்து வைத்து கொள்ளுங்க, 11:9 வசனம் சொல்லுது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணீரின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அடுத்த வசனம் சொல்லுது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயை. இந்த நாட்களில் இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது, அழகு மாயை, அழகான பெண்கள் மாயை. 3 சொல்லுது, இள வயது வாலிபமும் மாயை. இள வயது வாலிப வயது, இந்த இள வயது மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா, பிரசங்கி அவ்வளவு அழகாக தியானித்து சொல்கிறாரு. இப்போ நம்ம வாலிப பையன் சொல்லி யாரை சொல்லுவோம், வாலிப பிள்ளைங்கன்னு யார் சொல்லுவோம், 10th 10th மேலே படிக்கிற 10, 11, 12 காலேஜ் 3 வருஷம். சரியா, ஒரு நல்ல ஒரு இளமை உள்ள வாலிபர்கள், இளமை உள்ள வாலிப பிள்ளைங்கன்னு சொன்னால் இந்த ஒரு 5 வருஷம்தான், கூடனா கூட 1 வருஷம் வரும்,
ஆறு வருஷம்தான். இந்த ஆறு வருஷத்துக்குள்ள இள வயதும் வாலிபமும் எல்லாம் வந்துட்டு போயிடுது. நான் இவ்வளோ அழகாக இருப்பேன், நான் இவ்வளோ தடகாத்திரமாக இருப்பேன், நான் இவ்வளோ பியூட்டியாக இருப்பேன். ஒவ்வொரு வயசு வர வர முடி மேலனிக்கு போயிடும், வெள்ளை முடியெலாம் கருப்பு முடி ஆயிரும். அப்படிதானே நல்லா இருக்கிற முகம்லாம் சுருக்கு சுருக்காக சுருக்கு சுருக்காக விழுந்துடும். அந்த இள வயதில் இருக்கிற பலன் இருக்காது, அந்த சுறுசுறுப்பு இருக்காது, அந்த ஓட்டம் இருக்காது, எல்லாமே மாறிடும். அதைத்தான் பிரசங்கி சொல்கிறாரு, இள வயதும் வாலிபமும் மாயை, அழகு மாயை, அழகு உள்ள பெண் மாயை. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். இன்னொரு வசனம் பார்ப்போமா, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னு சொல்லுமா. சங்கீதம் 127 அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 5 வசனம், வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாழ வயது உள்ள பிள்ளைங்க, ஒரு குறிப்பிட்ட வயசில் உள்ள பிள்ளைங்க, அவர்களை வழி நடத்துகிறவர்கள் எந்த முறையில் வழி நடத்துகிறார்களோ அந்த முறையில்தான் அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த வாலிபர்கள் நல்லா பாட்டு படிப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, வருங்காலத்தில் நல்ல ஊழியம் பண்ணுவாங்க. இதே இது படம் பார்க்க, டிவி பார்க்க, வேறு தொழில் என்று சொல்லி வேறு விதமாய் வாலிபர்களை திசை திருப்பி கொண்டு போகும்பொழுது அந்த வாலிபர்கள் குறிப்பிட்ட அந்த வாலிப வயதில் என்ன கடைபிடிக்கிறார்களோ அதைத்தான் பின்னாடி செய்வாங்க. இன்னொரு வசனம், 119 சங்கீதத்தில் 9 வசனம் என்ன சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் தன்னுடைய வழியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், வாலிபன் தன்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் சரிவர செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாலிபன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சிறப்பானபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது மாத்திரமே, தேவன் கொடுக்கிற வசனத்தை அவன் படித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே வாலிபன் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்க்கப்படுகிறான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு இப்போ பார்த்தோம்னா அழகு மாயேன்னு சொல்லியாச்சு, அழகுள்ள பெண்கள் மாயை என்று சொல்லியாச்சு, வாலிபம் மாயேன்னு சொல்லியாச்சு, இளவயது வாலிபம் சொல்லியாச்சு. ஆனால் இந்த வாலிப நாட்களில், கர்த்தர் கொடுத்த இந்த வாலிப நாட்களில், என் தேவனுக்கென்று நான் ஓடுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த அழகு நமக்கு தேவைதான். நல்ல அழகாக முடி வெட்டி, நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா நிற்கிறது தேவனுக்கு தேவை, தேவனுக்கு தேவை. இந்த அழகான நாட்களில், நம்முடைய உடலில் பலன் இருக்கிற இந்த நாட்களில், தேவனுக்கென்று சொல்லி நாம் ஓடினோம் என்று சொன்னால், தேவனுக்கென்று சொல்லி தேவனுடைய பாத்திர காத்திருந்து ஜெபித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கி ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்களா, நீ ஊர் சுற்றாதீங்க. இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து சாயங்காலம் ஒரு 5 மேலே, ஒரு 6 மேலே நீங்கள் உட்காந்து ஒரு 2 பாட்டு படிங்க, ஒரு சங்கீத வாசிங்க, ஒரு ஜோம் பண்ணுங்க, உங்கள் கிளாஸில் உள்ள பிள்ளைங்களுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, யார் ரொம்ப உடம்பு சரியாக இருக்கா அந்த பிள்ளைங்களுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, உங்கள் ஸ்கூலுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, உங்கள் காலேஜுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, உங்களுடைய தெருவுக்காண்டி ஜோம் பண்ணுங்க, உங்கள் கிராமத்துக்காண்டி ஜோம் பண்ணுங்க. இதுக்காண்டி நீங்கள் கூடி ஜெபிக்க 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 இள வயதில் ஆண்டவர் உங்களை பிடித்து கொள்வார். இள வயதில் ஆண்டவர் உங்களை ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அப்போ இந்த அழகு வீணு, இந்த இளவயதும் மாயை, எல்லாமே பொய் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். ஆனால் தேவன் இந்த இளவயதில் உங்களை பிடித்து கொள்ளும் பொழுது, இந்த இளம் வயது ஒரு திடகாத்திரமாய் தேவனுக்குள் ஓடும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாலிப நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய அழகான இந்த பிராயத்தை, உங்களுடைய அழகான இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு புரோஜனமுள்ள ஒரு நாளாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்வதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்பதாக ஒரு 8 பையங்க, 8-9 பையங்க யாவருக்கு 7-8 பேர்கிட்ட வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 உட்காந்து எங்கள் சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கிறோம். சர்ச்சுக்கு வெளியே கிரவுண்ட் இருக்குது, அதுலேருந்து ஜோம் பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் உண்டு, அதில் உட்காந்து ஜோம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஜோம் பண்ண பையங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா அந்த ஊழியத்தின் லைனில் இருக்கிறாங்க. ஊழியத்தை பகுதி நேரம்
பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, ஊழியத்தை ஃபுல் டைம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பையம்லாம் ஐயர்வாளவே ஆகிட்டாங்க, முழு நேரம் பீடி படித்து ஐயர்வாளாக ஒரு சபையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம்னா, இந்த வாலிபு நாட்களில் கத்தரை தேடும் பொழுது உங்களுடைய அழகு வீணாய் போகாது. இந்த வாலிபு நாட்களில் கத்தரை தேடும் பொழுது உங்களுடைய பலன் வீணாய் போகாது. இந்த வாலிபு நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தருக்கு என்று சொல்லி எடுக்கும் பொழுது உங்களுடைய அழகு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய இளவயது எதுவுமே மாயாய் போகாது. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாலிபு நாட்களில் கர்த்தருக்கும் நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாட்களில் மேசப்பா அழகு மாயை என்று சொல்லுகிறீர், அழகான பெண் மாயை என்று சொல்லுகிறீர், இள வயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லுகிறீர். ஆனாலும் இந்த வாலிப நாட்களில் உம்மை தேடும் பொழுது, உமக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, இந்த வாலிப நாட்களில் உம்மிடத்தில் இவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாலிபர்களை, இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. இவனுடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இவனுடைய வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் வாழ செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஜீவன், சுகம், பலன் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், இன்னும் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், ஆமென். நன்றி.